டிவிஎஸ் எக்ஸ்எல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி ஐடச் ஸ்டார்ட் மாடல் பார்க்க போகும். டிவிஎஸ் எக்ஸ்எல் லோடு வண்டினாவே டிவிஎஸ் எக்ஸ்எல் தாங்க. வேறு எந்த பிராண்டும் இது வரைக்கும் லோடு வண்டி தயாரிக்காதப்போ நம்ம டிவிஎஸ் எக்ஸ்எல் டிவிஎஸ் மட்டும் நம்மளுக்கு அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. டிவிஎஸ் எக்ஸ்எல்லில் டிவிஎஸ் 50 ஸ்டார்டிங்லேருந்து இப்போ டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹெவி டியூட்டி வரைக்கும் லோடு வண்டியில் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த பிராண்ட்ஸு இது முன்னிலேருந்து கொடுக்கல. இந்த லோடை அடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம டிவிஎக்ஸ் எக்ஸ்எல் தான் நமக்கு யூஸ் ஆகுது. இது வந்து 200 கிலோ வரைக்கும் இந்த வண்டி லோடு எடுக்கலாங்க, சந்தேகமே இல்லை. இந்த வண்டியோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டி எப்படி இருக்குது என்ன இதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல்லில் பார்த்திங்கன்னா ஐடச் ஸ்டார்ட் மாடல். ஐடச் ஸ்டார்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்லில் இப்போ புதுசாக செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இந்த செல்ஃப் ஸ்டார்ட் மாடலில் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வந்தக்கப்போ க்ரீன் கலர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு 4 கலர் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன், பிளாக், ப்ளூ, ரெட், பர்பிள், 4 கலர் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற கலர் வந்து பர்பிள். உங்களுக்கு சன்லைட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் பர்பிள் கலர். நம்ம பார்க்க போவோம். இந்த வண்டி எடுத்து இப்போ 1 வீக் ஆச்சுங்க. கொஞ்சம் எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் என்ன கண்டிஷன்ஸ் எது பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போவேன். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அதே டியூப் டயர் தான். இந்த வண்டிக்கு டியூப்லெஸ் டயர்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வீல் பார்த்திங்கன்னா ஃபோக்ஸ் வீல் தான் நம்மளுக்கு. நம்ம இது அலாய் வீல் கொண்டு வரலான்னு கேட்டால் அது நம்மளுக்கு வெயிட் லோடு வண்டிக்கு அலாய் வீல் செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோக்ஸ் தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதேமாதிரி நார்மலாக இண்டிகேட்டர், டூம் லைட் நார்மலாக உங்களுக்கு எல்லோயிஷ் கலர் தான். அது கீழே மட்டும் எல்இடி செட் பண்ணியிருக்காங்க. அந்த எல்இடி பார்த்திங்கன்னா நீங்கள் டூம் லைட் ஆன் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆகிடும், மற்ற டைமில் இது ஆன் ஆகிருக்கும். அந்த டெல்லி இஷ்யூ வந்தக்கப்பிலேருந்து இந்த இது செட் பண்ணியிருக்காங்க எல்லா வண்டிலையும். மேலே ஸ்பீடோமீட்டர்கிட்ட வந்துடலாம். ஸ்பீடோமீட்டர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக சின்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் தந்துருக்காங்க, பக்கத்தில் கீ போகுது. அப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர், அப்போ உங்களுக்கு தூரத்து லைட் போடாமல் இந்த லைட் எரியும். அப்போ நீங்கள் வண்டி சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இந்த லைட் எரியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இங்கே இண்டிகேட்டர் ஆகவும் நீங்கள் எதுவும் பார்த்துக்கலாம். அப்போ இது வந்து வேறு எதுவும் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம்ஸ்னால் இங்கே லைட் ஆகி உங்களுக்கு எல்லாமே இப்போ டிஜிட்டலில் கொண்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ சர்வீஸ் பண்ணும்போது நம்ம வண்டியில் வந்து டேரெக்டாக மிஷினில் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்துக்குவாங்க என்ன ஃபால்ட்டுக்குன்னு. அதுக்காக தான் இந்த சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பெட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் வந்து நார்மலாக இருக்க வண்டி மாதிரி உங்களுக்கு ரிசர்வ் ஆப்ஷன்லாம் இல்லை இந்த வண்டியில். இங்கே பார்த்தீங்களா இங்கே ப்ளைனாக இருக்குது. உங்களுக்கு எல்லா எக்ஸ்எல்லையும் இங்கே தான் உங்களுக்கு மெயின் ரிசர்வ்னு இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரிசர்வ் அந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ நார்மலாக பைக்ஸ்க்கு, ஸ்கூட்டிஸ் அந்த மாடல்ஸில் வர மாதிரி உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர் சிம்பிள்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 4 லிட்டருக்கு பிடிக்கும். 4 லிட்டருக்கு பிடிக்கும், அதில் 1.5 லிட்டர் வந்து உங்களுக்கு ரிசர்வில் போயிடும். சரிங்களா, உங்களுக்கு வண்டி மெயினில் இருக்க ரிசர்வில் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்து 1.5 லிட்டர்ஸ் கீழே வந்துச்சுன்னா 1.5 to 25 அந்த மாதிரி வெயிட்டேஜ் வந்துச்சுங்கன்னா உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரிசர்வ் வந்துச்சுக்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். மற்ற நேரத்தில் உங்களுக்கு லைட் ஆகிறதுக்கப்போ உங்களுக்கு மெயினில் தான் ஓடி இருக்குது. ரிசர்வ் வந்துச்சுன்னா இங்கே லைட் ஆகியும், அது 1.25 லிட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் அப்போ கரெக்டாக பார்த்து உங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கோங்க. அதே 1.5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓடும். நீங்கள் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிடாதீங்க, அப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் அதை லைட்டாக இருந்துச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆகுன்லாம் நல்லா சவுண்டாகவே இருக்குது. அது முன்னாடி இங்கே பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரேக்கிங்கில் வந்து உங்களுக்கு 2 வயர் இருக்குது. பிரேக்கிங்கில் 2 வயர் இருக்குது, அது லெஃப்ட் சைட் பிரேக் வாங்க 2 வயர் இருக்குது. 1, 2 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கீழே வாங்க
உங்களுக்கு பிரேக்கிங்க்கு எல்லாமே நார்மல் பழைய வண்டியில் ஒன் இதாக இருக்கும். இப்போ டூ இது இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் இருக்குது, இன்னொன்று வந்து நீங்கள் ரியர் பிரேக் பிடிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும். ஃப்ரண்ட் பிரேக்கோட பிரேக்கிங் ஒயர் சிஸ்டம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த சைடுலேருந்து வருது உங்களுக்கு, சரிங்களா? ஆனால் அப்படியே இருக்கும்போதும் உங்களுக்கு பேக் சைடு பிரேக்கிங் சிஸ்டம் இங்கே வருது. ஒன்று ரெண்டு வருது பார்த்தீங்களா, ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் வருது பார்த்தீங்களா. ஒன்று ஃப்ரண்ட் பிரேக்கிங் கனெக்ஷன்லேருந்து இங்கே ஒன்று வருது, மேலே இருக்குது. அடுத்து கீழே இருக்க வேக வந்து நம்மளுக்கு இங்கே பேக் பிரேக்கிங் சிஸ்டம்லேருந்து வருது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ மாடல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பேக் பிரேக் பிடிக்கும் போது ஃப்ரண்ட் பிரேக்கும், ஃப்ரண்ட் டயருக்கும் பிரேக் பிடிக்கும், பேக் டயருக்கும் பிரேக் பிடிக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் டயருக்கு பிடிக்கும் போது ஃப்ரண்ட் டயர் மட்டும்தான் பிடிக்கும். நீங்கள் பிரேக் பிடிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு பிரேக்குமே இங்கே பிடிக்கும். அவங்க உங்களுக்கு சாம்பிள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் பேக் பிரேக் தான் பிடிக்கிறேன், தெரியுதுங்களா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வண்டி ஸ்கிட் ஆகாமல் இருக்கும், அது ஒரு சேஃப்டிக்கு தான். ஏன்னா நம்ம ஹெவியாக லோடு வச்சுருப்போம், அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ரெண்டு டயர் பிரேக்கு பிரேக் பிடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதேமாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக எப்படி இருக்கும்போது தான், அலாய் வீல்ஸ் இல்லை, எல்லாம் ஃபோக் சிஸ்டம் தான். இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி மேக் மாடல் ஒட்டியிருந்தாங்க. இந்த வண்டி எப்போ மேனுஃபேக்சர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11th பண்ணியிருக்காங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து May 2nd ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து அதேமாதிரி சேரி கட் கொடுத்துருக்காங்க, பெடல்ஸு, நம்மளுக்கு செயினுக்கு வந்து நல்லா பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக இருக்குது செயின், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நம்ம செல்ஃப் ஸ்டாப் யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக இருக்கா, உக்காது எப்படி என்னென்னு. அவ்வளோதாங்க, ஸ்மூத்தாக இருக்குது. கிட்டே கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு வண்டி ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது, சவுண்டு அதிகமாக இல்லை. கேட்குதுங்களா? வண்டி லைட் ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்மூத்தாக அது ஹெவியாக இல்லை. உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் பண்ணுறது இங்கே நீங்கள் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக ஓ ப்ரெஸ் தான். பக்க கண்டிஷனில் இருக்கு, நீங்கள் டைரக்டாக சுவிட்ச் இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் சிக்னல் இருக்கப்போ உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகும்னா சுவிட்சாக மெயின் பட்டன் ஆஃப் பண்ணிக்க, உங்களுக்கு இங்கே இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிக்னல் எடுத்துக்கப்போ டைரெக்டாக இங்கே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் நிறையா சிக்னல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் நிற்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குனு சிக்னல் போட்டால் நீங்கள் பழைய எக்ஸல்னால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், லோடு வச்சுக்கிட்டு இந்த எக்ஸல் அப்படியே இல்லை, டக்குனு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், இங்கே போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு பெட்ரோல் மிச்சமாகும், உங்களுக்கு வண்டி எனக்கு சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வண்டியோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்காக இந்த வண்டி என்ன ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங்கோட நார்மலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, ஜஸ்ட் 41,000 தான். கரெக்டாக சொல்லணும்னா 41,132 ருபீஸ் தான் இந்த எக்ஸ்எல் ஐடச் ஸ்டார்ட் மாடலோடது. ஆனால் இது நான் அந்த ரேட்டுக்கு வாங்கலைங்க, நான் சொல்கிறது ஷோரூம் ப்ரைஸ் வித்தவுட் ஜிஎஸ்டி, அது இது ஒர்க் ப்ரைஸ் எல்லாமே மைனஸ் பண்ணி நான் சொல்கிறேன், ஜஸ்ட் 41,000 தான். ஆனால் நான் இந்த கடைசியில் இந்த வண்டி டோட்டல் ப்ரைஸ் என்னன்னு சொன்னால் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ப்ரைஸ் வித்தவுட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 41,000, வித் ஜிஎஸ்டி நீங்கள் அந்த சிஜிஎஸ்டி டபிள் சிஜிஎஸ்டி
எஸ்ஜிஎஸ்டி அதையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 14% போகாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 14% பார்த்தீங்கன்னா 5,700 ஆகுது. அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 ஆகுதுங்களா. இப்போ வண்டியோட ப்ரைஸ் வந்து 41,000, இந்த ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 ஆகுது. இப்போ நீங்கள் ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52,000 ஆகுது. 41,000 52,000 ஆகுது. அதுக்கப்புறம் செகண்டே அவ்வளோதான், 52,000 தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு அடுத்ததுக்காக என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் போகாங்க. லைஃப் டைம் ரோட் டேக்ஸ் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 அபோவ் சார்ஜ் பண்ணாங்க. 8,000 அபோவ் சார்ஜ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ எல்லா காரு மாதிரி இந்த டூ வீலர்ஸ்க்கு ஃபஸ்ட்டில் 1 இயர் தான் இன்சூரன்ஸ் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் நம்ம எக்ஸ்எல்க்கு 5 இயர்ஸ் தான் இன்சூரன்ஸ் போட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வருஷம் மட்டும் உங்களுக்கு ஃபுல் கிளைம் இன்சூரன்ஸ் வருங்களாம். அதுக்கப்புறம் 4 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் போட்டு தருவாங்களாம். அது நம்மளே போட்டுக்க மாட்டோம். அவங்க நம்மளே 1 இயர்னு போட்டால் நம்மளே ஒன் இயர் ஃபுல் கிளைம் இன்சூரன்ஸே போட்டுக்கலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நான் 5 வருஷம் டோட்டலாக பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்காக 5,500 ருபீஸ் சார்ஜ் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இயர் மட்டும் உங்களுக்கு ஃபுல் கிளைம் இன்சூரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் பார்ட்டி தான், உங்களால் கிளைம் எதுவும் பண்ண முடியாது. சும்மா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிக்கலாம். கிளைம் பண்ணுன்னா நீங்கள் தனியாக தான் போட்டாகணும். நம்ம 1 இயர்னாலே நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். இவங்க ஸ்டார்டிங்கே 5 இயர்ஸ்க்கு சேர்த்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லி அதுக்காக 3,000 ருபீஸ் பக்கம் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 3,000 ருபீஸ் பக்கம் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் இந்த சீட் கவர், சைடு பம்புக்கு, அந்த சாரி கார்டு, பின்னாடி ஸ்டாண்டு, உங்களுக்கு எல்லாமே கிளாஸு, முன்னாடி இந்த ஹூக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நிறையா ஆக்சரிஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு 3,000 அபவ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 50,000. அந்த 52,000லேருந்து இந்த வகை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா 66,000 ருபீஸ் வருது. கடைசி அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 அபவ் வந்ததுங்களா. இந்த வண்டியோட ஓவரால் ப்ரைஸு இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இப்போ 69,000 ஆகுதுங்க. 69,000 ஆகுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 41,000 தான். ஆனால் நம்ம கொடுத்து வாங்குறது நம்ம கொடுத்து வாங்க வந்து 69,000 கொடுத்து வாங்குவோம். எல்லாம் வாங்குவாங்க சரிதான், ஆனால் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த இது பலனும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு கொடுத்து வாங்குவோம். 41,000 69,000 கொடுத்து வாங்குவோம். அது நடுவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் ஜிஎஸ்டி அதுன்னு போகிறாங்களா. ஜிஎஸ்டி போடுறாங்க வைங்க, அது கவர்மெண்ட்டு போனாங்க, ரோட் டேக்ஸும் போடுறாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம ரோடு இப்போ எந்த எல்லா பக்கமும் சரியில்லைங்க. ரோட் டேக்ஸுன்னு கொடுத்து நம்ம வண்டி வாங்குவோம், ஆனால் இப்போ எந்த ரோடாச்சும் சரியாக இருக்குங்களா? பார்க்க உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் ரோடு எதுவும் சரியில்லை, ஆனால் ரோட் டேக்ஸ் மட்டும் 8,000 ரூபா போட்டுருக்காங்க. ஓகேங்க. இப்போ இந்த வண்டியோட ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 69,000ங்க. உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸ் நார்மல் ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அது இது எது சேர்க்காமல் எம்டி வண்டி ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 41,000 ஆகுது. உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,000 ஆகுது. இது நான் எப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மே 2nd அந்த டேட்டில் சொல்கிறேன், மே 2nd 2022. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. நான் சொல்கிற கேட்டு வந்து மே 2nd 2022 இந்த டேட்டில் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 69,000 ருபீஸ். இந்த வண்டி நல்லாயிருக்கு. லோடுக்கு இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.